காரணத்துக்காக உங்கள் மத்தியிலே கடந்து வந்து தேவனுடைய செய்தி அளிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த பிளஸ்ஸோ 2018 வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்று சொன்னால் இந்த ஆசீர்வாத முகாம் என்பது இதோட ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து படிப்போம் என்று சொன்னால், விசேஷமாக நம்முடைய நிறுவனர் எழுதின அந்த யூத் ரிவைவல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இந்த ஆரம்ப நாட்கள் இருந்த அந்த ஆசீர்வாத முகாமில் அநேகர் தொடப்பட்டு ஆண்டவருக்காக அரும் பெரும் காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிய முடியும். 10 ஒரு மீட்டிங்காக 11 மீட்டிங்காக இதை யாருமே நம்ம எடுத்து விடக்கூடாது. ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் என்னை அழைத்து வந்திருக்கிறீர். ஒருவேளை ஒரு பிரதர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், ஒரு சிஸ்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நான் நீங்கள் ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக என்னை இந்த முகாமுக்கு அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த மதியான நேரத்தினுடைய என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னால், உத்தமமான ஊழியம், சர்விங் காட் வித் இன்டெகிரிட்டி. உத்தமமான ஊழியம், எல்லாரும் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை எந்த சந்தேகமும் இருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களில் சிலர் இன்னும் ஆண்டவருக்காக ரொம்ப செய்ய ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னால், இந்த நாளிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீர்கள். சத்தமாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்னும் ஒருவேளை ஆண்டவருக்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த செய்தி உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உத்தமமான ஊழியம், சர்விங் காட் வித் இன்டெகிரிட்டி. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு விசேஷ அழைப்பை வைத்து அழைத்திருக்கிறார். நம்முடைய இந்த கிறிஸ்தவத்தில், கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா, வேதத்தை குறித்து நான் சொல்லவில்லை, பொதுவான கிறிஸ்தவத்திலே ஒரு விசுவாசம் உண்டு. என்ன தெரியுமா அது? ஊழியம் என்று சொன்னால் ஊழியக்காரங்க பண்றது ஊழியம், அந்த நம்மளால முடிந்த காணிக்கையை கொடுக்க வேண்டியது நமது கடமை என்பது பொதுவான கிறிஸ்டியானிட்டி, பொதுவான கிறிஸ்தவம் விசுவாசிக்கின்ற ஒன்று. ஆனா வேதம் அப்படி சொல்லுகிறதா? ஆமாவா இல்லையா? இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் ஒரு ஆசாரிய பரம்பரையாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது, அது பகுதி நேரமாக இருக்கலாம், முழு நேரமாக இருக்கலாம். அந்த ஊழியத்தில் வித்தியாசங்கள் இருக்கிறது. எந்த குரூப்புக்கு நம்ம அந்த ஊழியத்தை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு வித்தியாசம் இருக்குது. சிறுவர் ஊழியம் இருக்கிறது, வாலிபர், இளம் வாலிபர், முதிர் வாலிபர், இளம் தம்பதியர், வயோதிபர். ஜபம் ஒரு பெரிய ஊழியம், பெண்கள் மத்தியில் பண்ணுறதான ஒரு ஊழியம், இன்னும் பிச்சைக்காரர்கள் மத்தியில் பண்ணுறதான ஒரு ஊழியம். இப்படி ஊழியத்தில் அந்த ஜனங்களை, தேவையுள்ள ஜனங்களை குறித்ததான பல கிருபைகள் சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் அந்த குறிப்பிட்ட இனத்தவருக்கு அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் பல்வேறு விதங்கள் இருக்கிறது. அதாவது ஒருங்கிணைத்தல் ஒரு ஊழியம், உதவி செய்தல் ஒரு ஊழியம். இப்படியாக இந்த நம்முடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல வகையான ஊழியங்கள் இருக்கிறது. நம்ம இயக்கத்தினுடைய தரிசன அறிக்கையை இந்த இடத்துல நான் நினைவு கூறும்படி விரும்புகிறேன். விஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிளஸிங் யூத் மிஷன், தமிழில் நான் அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தரிசன அறிக்கை, திருச்சபையை தேவ மகிமையாலும் அகில உலகை ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியாலும் நிரப்புவதே நமது தரிசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2, 3. திருச்சபையை தேவ மகிமையாலும் அகில உலகை ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியாலும் நிரப்புவதே நமது தரிசனம். ஒரு பெரிய உலகளாவிய தரிசனத்தை ஆண்டவர் நமது இயக்க தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தவர் ஒரு வாக்குத்தத்தோடு கூட இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இதுக்கு முந்தினாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு கமிட்டியா உட்கார்ந்து ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் ஆரம்பிக்கப்படவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார், வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி அவர் சொன்ன வாக்குத்தத்தின் அடிப்படையில்
இன்று இயக்கம் கடந்த 40 மேற்பட்ட வருஷங்களிலே அது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நடைபாதையிலே நானும் நீங்களும் ஆண்டவர் ஒரு அங்கம் வகிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இதுல? ஹல்லேலூயா! எழுப்புதலுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இயக்கம் அநேகர் பிளஸிங் யூத் மிஷன்னா ஒரு மிஷனரி இயக்கம் என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்வது உண்டு. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா மிஷனரி நம்ம பணி செய்கிறோம், சந்திக்கப்படாத இடங்களை சந்திக்கிறோம். உண்மைதான், இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்க்க போகிறோம் யூபியில இருந்து நம்ம ஒரு மிஷனரி டீம்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்க சாட்சிகள் எல்லாம் கேட்க போகிறோம். நாளைய தினத்திலும் நம்ம பார்க்க போகிறோம் அநேக காரியங்கள். நம்ம மிஷனரி பணியை நாம் செய்கிறோம், ஆனால் நம்முடைய தரிசனம் என்ன என்று சொன்னால் ரிவைவல் அண்ட் இவாஞ்சலிசம், எழுப்புதலும் எழுப்புதல் மூலமாக வருகிறதான அந்த நற்செய்தி பணி என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மற்ற இயக்கங்களுக்கும் நம்மை ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு இதுதான் பிரியமானவர்களே. இன்னும் சில காரியத்தை நான் இயக்கத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். 5 பிரதான ஊழியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் இயக்கத்தில். எழுப்புதல் பணி, நற்செய்தி பணி, வாலிபர் ஊழியம், இலக்கிய ஊழியம், சமூக பணி என்று சொல்லி சொல்வார்கள். 5 வகை ஊழியம். நான் இதெல்லாம் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், நன்றாக கவனிங்க. செய்தி முடிவதற்குள்ளாக நீங்களா தீர்மானம் பண்ணிருக்கணும், என்ன தீர்மானம் பண்ணி, ஏதோ ஒரு 2-3 ஊழியத்துல உங்களுடைய பகுதி நீ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் உற்சாகமாக, இன்னும் தீவிரமாக நாம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்து விட்டோம். ஒருவேளை இன்னும் நான் ஒருவேளை இன்னும் உங்க உங்க உங்கள் மத்தியில இன்னும் பலர் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அந்த காலத்துல நான் பண்ணிட்டு இருந்தேன் பிரதர், ஆனா நான் சோர்வடைந்து விட்டேன், நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு குரூப் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் உங்களில் பலர் ஆண்டவருக்காக இன்னும் பணி செய்யாமல் இருக்கலாம். இன்ஆக்டிவ் இன் தி கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்வதுண்டு. தேவ ராஜ்யத்துல தான் இருக்கோம், பட் என்னால மற்றவங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாகாத ஒரு சூழ்நிலை, கனியற்ற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்த செய்தி நேரடியாக வரும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த விலாகத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது உங்க கையில ஒரு சின்ன கைப்பிரதியை கொடுப்பார்கள். கொடுக்க தவறினால் ஒருவேளை நீங்க அந்த புக் ஸ்டால்ல கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். அதுல இன்னும் நாங்கள் ஒரு 12 பல்வேறு வகையான ஊழியங்கள், நீங்க எப்படி ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தோடு சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றலாம் என்று ஒரு சின்ன ஒரு கைப்பிரதி. இதுல நெகேமியா குழு, தெபோரா குழு, தேவை தேச பிரயணம், இயேசுவுக்கு மாணவர் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட், 12 வெவ்வேறான ஊழியங்களை குறித்ததான அங்கே விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆக நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இது ஒரு ஒரு மெசேஜ் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு செய்தியை நான் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியில் நீங்கள் கேட்ட பின்பாடு உங்களுடைய கடமை இருக்கிறது என்று சொல்லி நான் முதலாவதே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்படி நாம் ஊழியம் செய்யும் பொழுது, இல்லை என்று சொன்னால் இப்படி நாம் ஊழியம் செய்ய முற்படும் போது, ஆசைப்படும் போது, விரும்பும் பொழுது நாம் எப்படியே அந்த ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும்? ஹல்லேலூயா! நான் முதலே சொன்னேன், நிறைய பேருக்கு ஊழியம்னா முழு நேர பணியாளர்கள் மாத்திரம் செய்யறது தான் ஊழியமா தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு ஊழியம்னா, இப்ப நான் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, என்னை போன்றவர்களை பார்த்தால் மட்டும் ஏதோ ஊழியம் செய்கிறவர்கள் போல தெரியும், மித்ததெல்லாம் ஊழியமாக தெரியாது. அதை குறித்து தான் நான் வேதத்திலிருந்து சில முக்கியமான அடிப்படை சத்தியங்களை இந்த மத்தியான நேரத்தில் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் 78 அதிகாரம் 72 வசனம். சங்கீதம் 78:72 தாவீதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கலாம். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இங்கே 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். உத்தமம் அப்படின்னு சொன்ன உடனே அது எதை உடனே முதலாவது நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த லோகோ, உத்தமத்தோட லோகோ ஒருவேளை நீங்க பார்க்க முடியும், அது ஹார்ட் இல்லையா? இந்த உத்தமத்தினுடைய லோகோ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய டிசைனர்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு ஹார்ட், ஒரு இருதயம்.
இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து உத்தமமும் உண்மையும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு தெளிவாகும். இருதயம் உத்தமம்னாலே எங்க காணப்படுகிற ஒரு காரியம், அது நம்மளுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒரு காரியம். எந்த ஒரு நபரையும் பார்த்து வெளிப்புறமாக பார்த்து இவன் உத்தமன் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. சத்தமாலையிலே சொல்லுங்க, எந்த ஒரு நபரும் ஒரு மனிதனை குறித்து இந்த விஷயத்துல சர்டிபிகேட் பண்ணவே முடியாது. நல்லவன் சொல்லலாம், நல்ல விசுவாசியும் சொல்லலாம், பட் உத்தமன் சொல்லி நான் இன்னொரு நபரை பார்த்து சொல்ல முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் மாத்திரம் தான் அதை சொல்ல முடியும். இருதயத்தை பார்க்கிறவர், நம்ம இருதயத்தை பார்க்கல, வெளிப்புறத்தை மாத்திரம் தான் நாம் பார்க்கிறோம். Christianity is a religion of heart. கிறிஸ்தவம் இருதயத்தின் ஒரு சமயம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. God looks at the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், மனுஷனால் முகத்தை மட்டும் தான் பார்க்க முடியும், வெளிப்புறத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த உத்தமம் ஒரு அருமையான ஒரு கருப்பொருள். முதலாவது இது நம்ம இயக்கத்தில் டிக்ளேர் ஆனப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே இது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன், ஜெபித்தேன். உத்தமம்னா என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி தேவனுடைய கிருபையால் சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ஐந்து விதத்தில் இந்த நம்ம இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உத்தமமான ஊழியம், அதை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த உத்தமமான ஊழியம் நம்ம பண்ணுறதுக்கு என்ன, இந்த உத்தமமான ஊழியம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு ஐந்து குறிப்புகளோடு உங்களோடு கூட பேச இருக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். அதனால் நம்ம சீக்கிரமாய் நம்ம இந்த தியான வேலையை நம்ம நன்றாக நம்ம உள்ளத்தில் நம்ம கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த உத்தமம் என்று உத்தமமான சேவை என்று சொன்னால் என்ன அப்படின்னா, கொஞ்சத்திலே உண்மையா இருப்பது. Serving God in a small way, கொஞ்சத்திலே உண்மையா இருப்பது. உத்தமம் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 25:21, மத்தேயு 25:21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நன்றாக கவனியுங்கள். இந்த உத்தமமும் உண்மையும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கிறது என்று சொல்லி, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ எப்படி இருந்தாய், கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாயின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நாம பார்க்கிறோம். கொஞ்சமான காரியங்கள்ல நம்ம உண்மையா இருக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் இந்த கொஞ்சத்துல உண்மை தவறுவதனால பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், மத்தேயு 13:31-32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான், அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. விதை என்று சொன்னால எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி ரொம்ப பெருசா இருக்குமா, விதை ரொம்ப சின்னதா இருக்கும். நீங்க நல்லா பார்த்துருக்கிறீங்களா, அந்த விதைய பக்கத்துல கையில வச்சுட்டு அந்த மரத்தை பாருங்களேன், இதுவா இப்படி மாறுது, அது ஒரு பெரிய மிராக்கு, ஒரு பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது, கடுகு விதை போல சிறிதாக இருக்கும், பட் அதுக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டி டு க்ரோ, அதுக்குள்ள இருக்கிறதான அந்த தன்மை இருக்கிறதே, வளர்றதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது, அது ரொம்ப அதிகமான ஒரு தன்மை. பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ உன் ஊழியத்தில் நீ கொஞ்சத்தில் நீ உண்மையா இருக்கணும். சிறிதானது அழகானது என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் இவ்வுண்ணமாக சொல்ல, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன், நீங்க ஏதாச்சும் ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ஸ்டார்ட் ஸ்மால்.
உன்னிடத்தில் உள்ள ஒரு காரியத்திலிருந்து தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருந்தது, அதைத்தான் ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதித்தார். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பார்க்கணும். எல்லாரும் ஆண்டவருக்காக செய்யறதுக்கு ஆசைப்படுறீங்களா? சத்தமாரலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சின்னதா ஆரம்பிங்க. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை செய்வார்? அது அசட்டை செய்யவே கூடாது. நம்மளுடைய நினைப்பு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? கூட்டம் நிறைய வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஒரு 1500 பேர் இங்கே ப்ளஸ் ஒரு 2000 பேர் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஏன்னா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. சரி, ஆனால் எல்லாமே அந்த நம்பர்ஸை சார்ந்தது கிடையாது பிரியமானவர்களே, எண்ணிக்கை சார்ந்தது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிதான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஒருவேளை ஒரு பெரிய ஜபக்கூட்டம் நடத்தணும்னு நீ நினைத்திருக்கலாம். உங்க தரிசனம் பெரிதாக இருக்கலாம். தரிசனத்தை பெரிதாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஸ்மால். எடுத்த உடனே பெரிய இதுன்னு அது வைக்கிறது வந்து அது தேவனுடைய ராஜ்யத்தின் முறைமைக்கு புறம்பானது பிரியமானவர்களே. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க ஒரு சின்ன அடியை நீங்கள் எடுத்து வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 51:2 ஏசாயா 51:2 உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை அழைத்து நான் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன செய்திருக்கிறேன்? பெருக பண்ணிருக்கிறேன். ஒன்று தனியா இருக்கிறோம். ஒரு பிரேயர்ஸ்ல எத்தனை பேர் தேவை? 2 பேர் இல்லாட்டி 3 பேர் போதும். ஆனால் நம்ம ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இந்த கொஞ்சமாக வந்தாலே ரெகுலாரிட்டியை விட்டுருவோம். ஆரம்பிக்கிறப்ப நல்லா இருக்கும், 10 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் போக போக அது எப்படியே என்ன செய்யும்? குறைந்து கொண்டே வரும். அந்த குறையிறப்ப நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதுதான் உத்தமமான ஊழியம் பிரியமானவர்களே. குறையும் போது விடாபிடியாக விடாது அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்வதுதான் உத்தமமான ஊழியம். சத்தமாலே சொல்லுங்க, தொடர்ச்சியாக விடாபிடியாக. கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருக்க கற்றுக்கொள். ஆண்டவர் பார்க்கிறார், 1000 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கூறும் பொழுது எப்படி இருக்கிறது? ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டார் என்று கூறும் பொழுது நம்ம கவலையாக கூட சில பேருக்கு இருக்குது. ஒரு ஆத்மா தானா அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 15:7 உனக்கு தெரிஞ்ச வசனம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மனம் திரும்ப அவசியமற்ற 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி. எல்லாரும் சொல்லுங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவி. சத்தமா சொல்லுங்க, ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம் சும்மா கிடையாது, மிகுந்த சந்தோஷம். ஊழியம் எப்படி இருந்துச்சு பிரதர்? உடனே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வெளிப்புற தோற்ற கிறிஸ்தவத்தை விட்டு நம்ம இன்னைக்கு வெளியே வர நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் மிதமிஞ்ச பரிசுத்தவான் மாதிரி இங்க பேசிக் கொண்டிருக்கிறவில்லை. எனக்கும் இதுல போராட்டம் இருக்குது. நம்பர்ஸ் பார்த்து பரவசமாகிற காரியங்கள், விசுவாசித்து தேவனுடைய காரியங்களை நம்ம தரிசித்து நம்ம பரவசமாகணும். மறந்து போகக்கூடாது. மனம் திரும்புகிற ஒரே பாவி. எங்களுடைய இந்த வேதாகம குரூப்ல ஒரு நாள் நாங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட்ஸ் வந்துச்சு, வித்தியாசமான ஒரு செய்தி. ஒருவருக்கு மட்டுமே எழுதப்பட்ட வேத புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானித்து பார்த்தோம், ஒருவருக்கு மாத்திரமே. லூக்கா, லூக்கா யாருக்கு எழுதுறார் தெரியுமா? பரிசுத்த லூக்கா தியோபிலுஸ்க்கு, ஒரே ஒரு நபருக்காக எழுதின அந்த புத்தகத்தை ஆண்டவர் இன்னைக்கு 1000களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப லூக்கா அவர் நினைக்கல இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் அப்போஸ் நடவடிக்கையும் எழுதுகிறார். தீமோத்தே, பவுல் தீமோத்தேக்கு எழுதுறப்ப அவர் மனசுல யார் இருந்தா? எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரே ஒரு நபர்.
ஒரே ஒரு நபர் தான், தீமோத்தேயு மாத்திரம்தான் இருந்தார், தீத்து மாத்திரம்தான் இருந்தார், பிலமோன் கிளந்திருப்ப பிலமோன் மாத்திரம்தான் இருந்தார். ரெண்டு யோவான் நம்ம வாசிக்கிறோம், ரெண்டு யோவான், யோவான் எழுதின இரண்டாவது சுவிசேஷம் ஒருத்தருக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம், ஒரு நிருபம். பிரியமானவர்களே, ஏன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு இந்த ஹிந்தியில சொல்லுவாங்க ஹலாபுலா, பெரிய இந்த ஓஹா, அந்த கூட்டத்தில் நம்ம யாரும் சேரக்கூடாது. சத்தமா அலையிலே சொல்லுங்க, ஒரு ஆத்மா கூட்டத்தில் நம்ம சேரணும். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆத்மா கூட்டம்? ஒரு ஆத்மா கூட்டம். எண்ணிக்கையை கண்டு ஏமாற வேண்டாம். நம்ம இந்த மீட்டிங்கு 1000 பேர் வந்தாங்க, இந்த மீட்டிங்கு 10,000 பேர் வந்தாங்க, பரவசமாகாதீர்க, நீங்க பரவசமாகாதீங்க. That is not biblical Christianity. வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் அது அல்ல. எண்ணிக்கை கிறிஸ்தவம் அது, பைபிள் போதிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. பிரியமானவர்களே, இன்றோடு எண்ணிக்கைக்கு நம்ம மரித்து போவோம். மரிக்கிறதுக்கு ரெடியா? மரிக்கிறதுக்கு ரெடியா? ஹல்லேலூயா. நிறைய பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க, பிரதர் நாங்க மீட்டிங் நடத்தின உடனே எங்க கோஆர்டினேட்டர் எத்தனை பேர் வந்தாருந்தான கேக்குறாங்க. சில நிர்வாக காரியங்களுக்காக சில கேள்விகள் கேட்க போல, தைரியமா சொல்லுங்க, ரெண்டு பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மனமா ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு ஒருத்தர் தான் பிரேயர் மீட்டிங் வந்தாரு, ஆனா விடா புடியா நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணோம். தைரியமா சொல்லுங்க, கவலையா சொல்லாதீங்க. நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையாக இரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 1-to-1 மினிஸ்ட்ரி வந்து இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. 1-to-1 மினிஸ்ட்ரி, நிறைய பேருக்கு கவலை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எங்க வாய்ப்பு கிடைக்கல? எங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல? மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. யாராச்சும் ஒரு தனிநபர் ஊழியத்துக்கு நீங்க போகிறதுக்கு உங்களை யாராவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? வாய்ப்புகள் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த உத்தமத்தை குறித்து தான இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு, கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. என்ன ஆண்டவர் சொல்றார்? கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா நான் என்ன செய்வேன்? அது ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லையா? நம்ம இல்லையா? ஆனா அது ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல நல்லா வண்டி இருக்குது, போக போக ஆசீர்வாதம் எல்லாம் வந்த உடனே உத்தமம் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்தால் நல்லது, ஆசீர்வதிக்காவிட்டாலும் என்னுடைய உத்தமத்தை நான், அந்த கொஞ்சம், அந்த கொஞ்சத்துல நான் தொடர்ச்சியாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. தொடர்ச்சியாக, இன்னைக்கு ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார், டுடே வி ஹாவ் செலிபிரிட்டி பிரீச்சர்ஸ், செலிபிரிட்டி சிங்கர்ஸ். தமிழ நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு அபிநயக்கார அதாவது பிரசங்கிமார்கள் இருக்கிறார்களாம். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? அபிநயக்காரர்களைப் போல, நடிகர்களைப் போல செலிபிரிட்டி பிரீச்சர்ஸாக மாறி போய்விட்டார்கள். கிறிஸ்தவத்துக்கு புறம்பானது. பிரியமானவர்களே, ரோட்ல போங்களேன், நல்லா பாருங்க, வால் போஸ்ட் நிறைய ஒட்டியிருப்பாங்க. ரெண்டு வால் போஸ்ட் நிறைய இருக்கும், என்ன தெரியுமா? ஒன்னு அரசியல்வாதிகளோட வால் போஸ்ட், இன்னொன்னு கிறிஸ்தவ மீட்டிங்ஸோட வால் போஸ்ட். ஜென்ரல் பப்ளிக் எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இதுவா ஆண்டவர் போதித்த கிறிஸ்தவம்? இல்லை. பிரியமானவர்களே, இரண்டாவது முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த ரங்கத்தில் உண்மையாயிரு, அந்த ரங்கத்தில் உத்தமமாயிரு. Serving God in a secret way. யாரும் தூங்கலன்னு சொல்லி நினைக்கிறேன், ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்தில் பார்த்து ப்ரைஸ் லார்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூங்க தூங்கலனாலும் சொல்லுங்க, ப்ரைஸ் லார்ட்னு சொல்லுங்க. நேச்சுரல் ஏசி ஆண்டவர் போட்டு விட்டாருன்னு நினைக்கிறேன், நல்ல குழுகுழுன்னு இருக்குது இல்லையா? அந்த ரங்கத்தில் உண்மையாக இருக்கு. இந்த உத்தமம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரும் பார்க்காத இடத்துல நாம எப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்த ஒரு பெரிய சவால். நான் சொன்னேன் அல்லவா, நான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகட்டு உலகமும் சரி, பகட்டு கிறிஸ்தவ உலகமும் சரி, எதைத்தான் நம்பி இருக்கிறது? பார்வையைத்தான் நம்பி இருக்கிறது.
யார் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நம்பியிருக்கிறோம். சில வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு ஆறாவது அதிகாரத்தை 3வது வசனம் 4வது வசனம். நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா, the secret place of the most high என்று சொல்லி சங்கீதத்தில் நாம வாசிக்கிறோம். ஒரு ரகசியமான இடம், இந்த இன்டிமேட் ரகசியமான இடம் யார் யாருக்கு சொந்தம்? நம்ம எல்லாம் திருமணமானவர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். யாருக்கு சொந்தம்? கணவன் மனைவியினுடைய அந்த அந்தரங்கமான இடம். That's a secret place. அங்க யாரும் வர முடியாது. தேவ ஜனமே ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு இன்டிமசியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல உண்மையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி எவ்வளவு நாள் எவ்வளவு தவறுகள் நாம் செய்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யாரும் என்னை பார்க்கலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜோக். நான் உள்ளத்துல நினைக்கிறது யாருக்குமே தெரியாது என்று சொல்லி நான் நினைப்பது பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஜோக். இதயத்துல என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறேன்? எல்லா ஆண்டவர் பார்க்கிறார். அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா. அதனால நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு 3 காரியங்கள். இந்த மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கிறப்ப எப்படிதான் கொடுக்கணும்? வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஜபிக்கிறப்ப எப்படி ஜபிக்கணும்? அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. கதவை பூட்டி, ஏன் கதவை பூட்டணும்? யாரும் நீ ஜபிக்கணும்னு தெரிய வேண்டாம், தெரிய வேண்டாம். எத்தனை முறை நம்ம சாட்சி சொல்லியிருக்கோம் தெரியுமாண்ணா, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், 2 நாள் உபவாசத்து போட்டு வந்தேன். அதுல ஒரு பெருமை இருக்கு பிரியமானவர்களே, மறந்து போகக்கூடாது. பகட்டு கௌரவத்துல பகட்டு பெருமை அப்படி சொல்றோம் பாருங்க, தானா வருது பாருங்க. உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவருக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பதாக நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உமக்கு நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் திறந்து பார்ப்பார். உன் இல்ல இதயத்துல என்ன இருக்கு பாத்தியா, என்ன இருக்கு பாத்தியா? எதுக்கு அந்த வார்த்தை நீ சொன்ன தெரியுமா? உன் இதயத்துல என்ன இருக்கு நீ நினைப்பார். நீ செய்யறது மனுஷங்களுக்கு தெரிய வேண்டாம்ப்பா, நீ ஜபிக்கிறது மனுஷங்களுக்கு தெரிய வேண்டாம், நீ உபவாசிக்கிறது மனுஷங்களுக்கு தெரிய வேண்டாம். அப்படின்னாதான் தட் இஸ் அ பியூர் service to God. அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பணி. சத்தமாலே சொல்லுங்க, எந்த ஒரு மனுஷனும் பார்க்காது. நீங்க கஷ்டப்பட்டு தனிமையில யாரும் என்னை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் புலம்புகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், that is how the real ministry is. அதுதான் உண்மையான ஊழியம். நீ ஏன் கவலைப்படுற? யாரும் என்னை பார்க்கலையே, நான் தான் வச்சிருக்கிறேன், யாரும் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி. Because you are my servant. நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய தாசி, நான் சொல்லுகிறதை செய்பவள், செய்கிறவர். மனுஷன் பார்த்தால் என்ன, பார்க்காமல் போனால் என்ன, பாராட்டினால் என்ன, பாராட்டாமல் போனால் என்ன? Are you with me? என் கூட இருக்கிறீங்களா? சத்தமாலே சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியத்துல நம்மளுக்கு நிறைய சோர்வுகளை நான் பார்க்கிறேன். என்னையும் சேர்த்து கொண்டு சொல்லுகிறேன், I am not being recognized. யோசித்தது உண்டு ஆரம்ப காலத்துல. ஒரிசா காடுகளுக்குள்ள இருக்கிறப்ப நம்மளை யார் இங்க பாக்குறா அப்படின்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஊழியம் எப்படி எப்படி செய்யணும்?
My beloved, priyamana devanudaiya janame, nee andarangamai sei. யோவான் 12:43 அருமையான ஒரு வசனம். யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். என்ன எப்படி எப்படிப்பட்ட பயங்கரமான வசனம் பாருங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். மனுஷனே மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே மனுஷனே மகிமைப்படுத்த வேண்டாம். ஆண்டவரே, அருமையான பாடல், உம்முடைய சர்டிபிகேட் எனக்கு வேணும், மனுஷனோட சர்டிபிகேட் வேண்டாம். மனுஷன் வெளிப்புறமா பார்க்கிறான், என்னை தவறாக புரிந்து கொள்ள முடியும், மனுஷனை நான் ஏமாத்திரலாம். I cannot cheat you, O Lord. உம்மை நான் ஏமாற்ற முடியாது. நீர் சொல்ல வேண்டும், நீ உண்மையான ஊழியன் என்று சொல்லி நீர் சொல்ல வேண்டும், உத்தமமான ஊழியன் என்று சொல்லி நீர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு மனுஷங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதம் 51 இந்த வசனம் நான் அடிக்கடி வாசித்த வசனம் தான். 6 சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த கரணம்னா என்னையா? அது அந்த கரணம் எபிரேய சத்ஹாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, அந்தகாரம் கிடையாது, அந்த தருணமும் கிடையாது. அந்த கரணம் எபிரேய மொழியில் உள்ள அது முக்கியமான அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த ஹார்ட். இதைத்தான் ESV ஆங்கில வேதாகமம் இப்படியாக மொழிபெயர்க்கிறது. Lord, you desire wisdom in my secret heart என்று சொல்லி. அது என்னையா secret heart? நம்மளுக்கே தெரியாத ஒரு இடம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் அதை பார்க்க முடியாது, நம்மளுக்கே தெரியாம புதைந்து கிடக்கிறதான ஒரு காரியம். அதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறான், அந்த கர்ணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். அந்த ஆழமான பகுதியில, இனி இருதயத்தினுடைய ஆழமான பகுதியில் நம்முடைய ஞானம் எனக்கு வேணும். இந்த ஜபத்தை எத்தனை பேர் நம்ம ஜபிக்க போறோம்? ஜபிக்கலாமா? அந்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2, 3 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்தில் உண்மை, நான் முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், உண்மை உத்தமம். Do not self-promote. நம்மளை என்னைக்குமே பெரிதுபடுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம என்னைக்குமே சிறிதுபடுத்துறதுக்கு தான் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நான் சிறுகணும், என் வாழ்க்கையில யார் பெருசாகணும்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும், ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு வகையில ப்ரொமோஷனல் மினிஸ்ட்ரிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், தெரியுமா? எல்லாருமே ப்ரொமோஷனல் மினிஸ்ட்ரிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாரை ப்ரொமோட் பண்றோம்? யாரை ப்ரொமோட் பண்றோம்? பிளஸிங் யூத் மிஷன் இல்ல, யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ப்ரமோட் பண்றோம். எல்லாரும் நம்ம ப்ரமோஷனல் ஒர்க் தான். ப்ரமோஷனல் ஒர்க்ல நான் இப்ப இருக்கிறதுனால நான் சொல்றேன், நாங்க நிறைய டைம்ல மிஷனுக்காக எல்லாம் இது பண்றப்ப ஒரு முக்கியமான பிரின்சிபல் ப்ரமோஷனல் ஒர்க்ல என்ன தெரியுமா? நம்ம அவங்க பங்காளர்களை நம்மளுக்கு நேரா இழுக்கக்கூடாது. நம்மளுக்கு நேரா என்னைய பாருங்க, என்னைய பாருங்கன்னு இருக்கக்கூடாது. யார் பணம் கொடுத்தாலும் நீங்க எங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லணும், ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லணும், தலைமையகத்துக்கு தான் டைரக்ட் பண்ணணும். அதுதான் ப்ரமோஷனல் மினிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் இன்னைக்கு ப்ரமோஷனல் ஒர்க்ல தான். ஆண்டவர் ஊழியம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஏதோ தேவை இருக்கிறது, எங்கேயோ அவருடைய மந்தை இருக்கிறது, எங்கேயோ அவருடைய ஆடுகள் காணாம போய் கிடக்கிறது, யாரோ ரெண்டு பேருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது, யாரோ ரெண்டு பேருக்கு உற்சாகம் தேவைப்படுகிறது, ஒரு குழுவுக்கு ஒரு தலைமையத்துவம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் மெய்ப்பர்களாக நம்மை அழைக்கிறார். அப்ப மந்தை அவருடையது, நம்ம போய் அது நம்மளுடைய ஊழியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. பிரியமானவர்களே, கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய ஊழியத்துல எந்த ஒரு தனிநபரும் தனிச்சையாக செயல்படக்கூடாது
அப்படி பண்ணாத ஆண்டவர் அருவிருக்கிறதான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். We don't serve blessing youth mission. We serve God through blessing youth mission. நம் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்காக இங்கே யாரும் சேவை செய்யவில்லை, ஆண்டவருக்காக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். சத்தமாலையில சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்புவதற்கு அவர் ரெடியா தான் இருக்கிறார். இன்னும் யார் ரெடியால சொல்லுங்க, யார் ரெடியால? நான் இன்னும் ரெடியால, நம்மெல்லாம் யாருமே இன்னும் ரெடியாக ஆகல பிரியமானவர்களே. ஆண்டவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். இந்த அடிப்படை சத்தியங்களிலே நாம் அநேக நேரங்களிலே ஆடி விடுகிறோம். ஏதாவது ஜோம் பண்ணி யாருக்காச்சும் உடம்பு சரியாயிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்க ஜோமணி சரியாயிருச்சுன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா, நான் ஜோமணி சரியாயிருச்சு, அங்கே கிளீன் போல்டு. அப்புறம் எங்க ஆண்டோட நாம மகிமைப்படும் இல்லையா? நாலு பேர் உங்களை பத்தி தானே சொல்லுவாங்க, நாலு பேர்கிட்ட உங்களை பத்தி தானே சொல்லுவாங்க, அந்த பிரதர் ஜோமணி நடந்துச்சு அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடாது பிரியமானவர்களே, அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை ஜனங்கள் தெரியாம சொல்லலாம், அவர்களை திருத்த வேண்டும். தேவனுக்கு மகிமை செலுத்து. God shares his authority, but he never shares his glory. தேவன் தம்முடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறார், தம்முடைய மகிமையையோ அவர் பகிர்ந்தளிப்பதே கிடையாது. அழைப்பு அவருடையது, அபிஷேகம் அவருடையது. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் அபிஷேகித்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தினால் நீங்க ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவீங்களா? செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய மகிமை நான் என்ன செய்ய மாட்டேன், தொடமாட்டேன். எந்த ஒரு தனி ஆண்டவருடைய மந்தையை எனக்கு நேராக நான் திருப்ப மாட்டேன். ஊழியத்தில் நான் பார்க்கிற காரியம், வட இந்தியாவில் இருக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கும். ஒரு 3 வருஷம் ஒரு இடத்துல இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். நானும் அந்த டிரான்ஸ்ஃபர் அனுபவத்துக்குள்ள உட்பட்ட பொழுது எனக்கு இந்த ஒரு மாம்சம் தென்பட்டதை நான் புரிந்தது. என்ன தெரியுமா, நான் தான் இப்போ போயிட்டேன்ல, இப்போ எப்படி ஊழியம் நடக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பழைய மாதிரிலாம் இருக்கட்டும், நான் செய்த காரியங்களை கிரியைகளை தானும் செய்வான், இவளை கார்களும் மேலான காரியங்களை செய்வான். நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அந்த இடத்தை விட்டு போன பிறகு ஊழியம் இன்னும் என்ன செய்யணும், பெருகணும். இன்னைக்கு நிறைய மினிஸ்டீரியல் பிளாக்மெயிலை நான் பார்க்கிறேன். மினிஸ்டீரியல் பிளாக்மெயில், என்ன இல்லாம பண்ணிருவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நைஸா அப்படி ஒதுங்கிறது இல்லையா? என்ன ஒரு மாம்சம் பாருங்க. இதுல யாருக்கியா லாபம், யாருக்கியா நஷ்டம்? இது ஆண்டவரோட ஊழியம், அவருடைய அழைப்பு, அவருடைய அபிஷேகம். நம்மளுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? நான் பிரசங்கம் பண்றேன்னா எனக்குன்னு இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா? அபிஷேகம் பண்ணிருக்கிறது அவர் பண்ணிருக்கிறார், அழைச்சது அவர் பண்ணிருக்கிறார், பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார், ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படணும். என் வாழ்க்கை மூலமா நாம மகிமைப்படணும். ஆண்டவரே என் வாழ்க்கை மூலமா அப்படி நாம மகிமைப்படணும். இதுவான் தீராத வாஞ்சை ஏக்கமா இருக்கணும் மரிக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் இதுல தவறுவதை நான் பார்க்கிறேன். மார்க்கு 1:43 அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அங்கே அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அது மாத்திரமல்ல, 3:12 நான் வாசிக்கிறேன். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவைகளுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். பிரசித்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். ஆண்டவருடைய நேரம் இருக்குது. நேரம் முடிகிறதுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு தெரியும் எப்போது அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து பிரபல்யப்படுத்தணும்னு சொல்லி அவர் மத்தேயு 28 கடைசி அந்த 18-19 வசனங்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லுகிறார். பட் இப்ப அதற்கான நேரம் கிடையாது சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் செல்ஃப் ப்ரொமோஷன், எப்படியாச்சும் ஊழியத்துல பெரிய ஆள் ஆகணும். அது என்னையா பெரிய ஊழியக்காரர், சின்ன ஊழியக்காரர், வேலைக்காரங்களுக்கு என்ன பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் சின்ன வேலைக்காரங்க இருக்காங்களா? வேலைக்காரங்கிட்ட என்ன, எல்லாம் எல்லாம் ஒரே வேலைக்காரங்க தானே?
எல்லாம் ஒரே எஜமானுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள், பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு நபரை வல்லமையாக பயன்படுத்தலாம். அதற்காக அவர்களை போய் நம்ம கெடுக்கக்கூடாது. நீ பெரிய ஊழியக்காரையா, ஆண்டவனை வல்லமையா பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவருக்கு இருந்த அபிஷேகத்தை நம்ம இழக்க வைக்கிறதுக்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வட்டாரத்தில் விக்கிரக ஆராதனைக்கு விலகியிருங்கள், விலகியிருங்கள். எல்லாம் மண்ணை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் யாரையும் பயன்படுத்துவார், அவரோட ஆதீனத்தினுடைய அந்த திட்டத்தில் யாரையும் பயன்படுத்துவார், எப்படியும் பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படி நாம மகிமைப்படுவதாக, இப்படிப்பட்ட ஊழியரை நீ தந்திருக்கிறீரே, நன்றின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து. விக்கிரக ஆராதனை செய்யாதே. ஏமி கார்மைக்கல் மறிக்கும் பொழுது என்ன திரும்ப செஞ்சாங்க, அவங்களோட ரிமெம்பரன்ஸ் எழுதின எல்லா டைரி, எல்லா போட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு தியரிஸ்ட் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள் அது நல்ல ஒரு உதாரணம் கிடையாது, அப்படி செய்ய சொல்லவில்லை. பட் அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த டோனவர் ஃபெல்லோஷிப்பில் வளர்ந்த சில தலைவர்களிடத்தில் நான் தனிப்பட்ட முறையில் பழகி இருக்கிறேன். அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஒரு எளிமை, என்ன ஒரு தாழ்மை. வெளி பேர் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. அது மாத்திரமல்ல, வில்லியம் கேரி வந்து அவரோட லைஃப்பில் என்ன எத்தனை பாஷையில் மொழிபெயர்த்திருக்கார் தெரியுமா? 29 மொழிகளில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்திருக்கிறார். புதிய ஏற்பாடு மற்றும் பைபிளில் உள்ள சில பகுதிகளை. எத்தனை மொழி? 29. முழு வேதாகமும் 6 மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். எத்தனை மொழியில்? அவர் மொத்தம் படித்த மொழி 35 மொழி. அவர் இறக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? You have been speaking about William Carey. When I am gone, say nothing about William Carey. Speak only about William Carey's savior. நீங்க எல்லாரும் வில்லியம் கேரியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நான் மரித்த பின்பு என்னை குறித்து பேச வேண்டாம். வில்லியம் கேரியோட ரட்சகரை குறித்து மாத்திரம் பேசுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய அந்த செமட்ரியில கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஓ, a wretched, poor and helpless worm. ஏழையான, உதவியற்ற ஒரு புழு என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் புழுதான். 35 மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறது சாதாரண காரியமா? பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் எப்படியாக பயன்படுத்தினார் பாருங்க. பல லட்சங்களுக்கு பயன்படுத்தினார். சாதாரண ஒரு மனிதன் தான் வில்லியம் கேரி. உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் தாழ்மையாக இருக்கும் பொழுது இந்த உண்மையும் உத்தமும் எல்லாமே தாழ்மையோட ரொம்ப ரிலேட்டட். தாழ்மை இல்லாம உத்தமம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது, இருக்கவே முடியாது. பெருமையோடு நம்ம ஊழியம் செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, ஊழியம் என்றாலே அது தாழ்மை தான். அதோட சைனே உத்தமம், அந்த தாழ்மை, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மேடையில் வரணும், மைக்கில் இருக்கணும், பிரசங்கம் வாய்ப்பு. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆட்டோ ப்ரீச்சர்ஸ். என்ன ப்ரீச்சர்ஸ் தேவை? சத்தமாக சொல்லுங்க. ஆட்டோ, அது என்ன ஆட்டோ? நீங்கள் ஆட்டோவில் போகிறப்ப என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். யாருக்கு? ஆமாம், ஆட்டோ ப்ரீச்சர்ஸ். பஸ் ப்ரீச்சர்ஸ் இன்னைக்கு தேவை, ட்ரெயின் ப்ரீச்சர்ஸ் இன்னைக்கு தேவை, ட்ராக்ஸ் கொடுக்கிறவர்கள் தேவை. எத்தனையோ பேர் தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, தனிமையா இருக்கிறாங்க. அவர்களுக்கு போய் ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு இன்னைக்கு நபர்கள் தேவை. அந்த ஊழியத்தில் இன்னைக்கு செய்யறது ரெடியா இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, சத்தமா சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கிறேன் பிரதர். ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கவங்களாம் எழுப்பி விட்டுருங்க. ஹல்லேலூயா. பெரிய ஊழியம் ஆண்டவனை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறார். பெரிய ஒரு மேடை பிரசங்க நான் மாறப்போறேன் அப்படின்னு சொன்னா நல்லதுதான். ஆண்டவர் ஒருவேளை அப்படி அழைப்பு வச்சிருந்தா ஓகே. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், பிரசங்கத்து மேடைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தனிமையா ஒரு வயதான ஒரு தம்பதியர் வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதா? சந்திப்பு ஊழியத்துக்காக, ஆத்மாவுக்காக.
சமீபத்தில் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவர் அறியாதவர் ரட்சிக்கப்பட்டார், எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி கேட்டேன். ஒரு நபர் அவரை பார்க்க 50 கிலோமீட்டர் வருவாராம் வாரத்துக்கு ஒரு தடவை ஆண்டவரை பத்தி சொல்வதற்காக. சாட்சியா இன்னைக்கு சொல்ற 50 கிலோமீட்டர் ஒரு ஆத்துமாவுக்காக வந்து சொன்னாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தரங்கத்துல தான் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் ரெகக்னிஷன் வேணும் அப்படிலாம் நம்ம யோசித்தோம்னா ஒன்றுமே நம்மளுக்கு செய்யாம போயிருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னா நீ பூமிக்கு எப்படியா இருக்கிறீங்க, உப்பு உப்பு வந்து தெரியுமா? தெரியாது, தெரியாது. உப்பு இருக்கிறது தெரியாத இல்லைன்னா தான் என்ன செய்யும், தெரியும். அநேக நேரத்தில் ஆண்டு நம்மளை அப்படிதான் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இருக்கிறது தெரியாது ஆனா இல்லைன்னா ஜனங்கள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. உப்போட தனித்தன்மை அது. பிரியமானவர்களே, ஆண்டு நம்மளை உப்பா வச்சிருக்கிறார். என் பேரை சொல்லணும்னு சொல்லி நினைக்காதீங்க. சென்னையில விப்ரோ அப்படின்னு சொல்லிறதான ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரை குறித்து நான் கேள்விப்பட்டு அவரிடத்துல போன் பண்ணேன். இது மாதிரி உங்க போன் நம்பர் கொடுத்தாங்க பிரதர், நீங்க ரொம்ப டிராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்களாமே அப்படின்னு அவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்ததியிலையும் இப்படி ஒரு ஆத்மாவா என்று சொல்லி அவரை பார்க்க நான் போனேன். விப்ரோ சாப்ட்வேர் இன்ஜினியர், ஃபேமிலி ரொம்ப ரிச் ஃபேமிலி, நல்ல நிலைமை. ஆனா அவர் சொன்னார், என்னோட கமிட்மெண்ட் பிரதர், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஈவினிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சின்ன டிராக்ஸ் வச்சிருக்கிறார், அப்படியே தெருவில் போய் கொடுக்கறது தான் தனியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு வர்றப்ப பாருங்க, இவர்கள தான் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறாரு. நம்ம நிறைய பேர் எங்களை மாதிரி ஸ்டேஜில் பார்க்குறவங்கள நீங்க பார்க்காம கூட போயிடலாம், தெரியல. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். பிரியமானவர்களே, இன்னொரு நபரை பார்த்தேன் கன்னியாகுமரியில். அவர் அவரோட சாட்சியை சொல்லி கொண்டிருந்த சொன்ன உடனே அழுதுட்டார். சொல்றதுக்கு வார்த்தைகள் கூட வரல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரியான ஒரு பிளம்பர், நான் சாதாரண ஒரு பிளம்பர், எனக்கு பேச கூட வராது பிரதர், அதனால என்னால் முடிஞ்ச இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். பேச வராது, அதனால் நான் ட்ராக்ஸ் ஊழியத்தை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரும் பார்க்காத போது நீங்கள் பண்ணுங்க, யாரும் பார்க்காத போது. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு இது, நம்ம அந்த பிளஸ்ஸோ கேம்புக்காக உழைத்தவர்கள் இங்கே இருப்பீங்கன்னா நீங்கள் தயவாய் உங்கள் இடத்துல எழுந்திரிச்சு நிற்கும்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிளஸ்ஸோ கேம்புக்காக பின்னாடி நின்று உழைத்தவர்கள் வாலண்டியர்ஸ், பால்ராஜன் யார் இருக்கிறாங்களா? கையை உயர்த்திட்டு கீழே போட்டுடலாம். கையை உயர்த்துறது கூட யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிளஸ்ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மறைமுகமாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்கறதெல்லாம் இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்பாக நின்று உழைக்கிறவர்களை குறித்து நம்மளுக்கு தெரியாது. கலெக்டர்ஸ் நம்ம மிஷனில் வீடு வீடாக போய் லட்சங்களை அவர்கள் கலெக்ட் பண்ணி மிஷினரி பணிக்காக அனுப்பி கொண்டு வருகிறார்கள். அவரை குறித்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபெமிலியர் ஃபேஸஸ் மாத்திரம்தான். பெரியமானவர்களை, ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா உலகத்தினுடைய பார்வையில ஊழியன்றது ஒரு சில காரியங்கள் தான், நான் தேவனுடைய பார்வையில ஊழியன்றது அது நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த சேரை நீங்க ஒழுங்கா எடுத்து போடுறதுல இருந்தே இருக்கிறது, எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இப்படிப்பட்ட ஊழியத்துல எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். யார் என்னை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்குடைய மகிமைக்காக என்னால இயன்றவற்றை நான் செய்வேன் என்பதுதான் இந்த அந்தரங்கத்தில் உள்ள உத்தமம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த உத்தமமான ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், கபடற்ற சேவை, சர்விங் இன் அ சின்சியர் வே, serving in a sincere way. கபடற்ற சேவை. கபடு அப்படின்னா என்ன, சின்சியாரிட்டி அப்படின்னா என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? கபடு என்று சொன்னால் உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணு இல்ல. இந்த ஊழியும் சரி, இந்த உத்தமத்துல நீங்க பாத்தீங்கன்னா உத்தமா நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறப்ப எதுல நம்ம ரொம்ப அதிகமா வாஞ்சிக்கணும் அப்படின்னா, நான் இதயத்துல நான் என்ன எப்படி வெளியே இருக்கிறது உள்ள இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு உள்ளத்துல பயங்கர கோபம் எரிச்சல் ஒரு நபரை பார்த்து
நல்லா கையில கிடைச்சானா என்னன்னு சொல்லி உள்ளம் சொல்லுது. ஆனா வார்த்தை எப்படி சொல்லுது? நல்லா சிரிச்சா, நல்லா இருக்கீங்களா பிரேசர், நல்லா இருக்கீங்களா இல்லையா? நம்மை நாமளே யோசித்து பார்ப்போம், யாரையாச்சும் அப்படி நம்ம பேசுறோமா, பேசிக்கொண்டு இருக்கிறோமா? உத்தமமான வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம், உத்தமமான சேவை. என்னோட ஃபோக்கஸ் இந்த மத்தியான நேரத்தில் கபடற்ற சேவை. இந்த சர்வீஸ்ல இது எப்படி வருது, ஊழியத்தில் இது எப்படி பிரதிபலிக்கும் தெரியுமா? மத்தேயு 5:19 மத்தேயு 5:19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். கை கொண்டு போதிக்க வேண்டும், எல்லாரும் சொல்லுங்க, கை கொண்டு போதிக்க வேண்டும். கையை உயர்த்தி போதிக்க வேண்டும் நான் சொல்ல, என்னது கை கொண்டு போதிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதை என்ன செய்யணும், போதிக்கணும், கை கொண்டு போதிக்கணும். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எதுக்கு வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் அதை ஒழுங்கா கடைபிடிச்சிருக்க மாட்டோம், ஆனா அடுத்தவங்க வாழ்க்கையில் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்போம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் பார்க்கிறார், எனக்கும் என்னோட பையனுக்கும் ஒரு சமீப காலத்தில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்துச்சு. நான் சும்மா சும்மா செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கேம்ஸை வை கீழே வை அப்படின்னு, வேண்டாம் உனக்கு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், நீங்கள் சும்மா சும்மா நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா. நியூஸ் வந்து ரிலேட்டிவ்லி சேஃபர் ஐட்டம், பட் அவனோட பார்வையில் என்னுடைய சாட்சி அன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, நான் இழந்து விட்டேன், என்னோட சாட்சி இழந்துட்டேன். எவ்வளவு நான் உத்தமமா இருக்கணும், உத்தமன்றது ரொம்ப கடினம் பிரியமானவர்களே. ஹாலேலூயா சொல்லுங்க. அது அண்ணே அருமையான காலில் சொன்னாங்க, உத்தமத்தை நம்ம வாஞ்சிக்கணும், தவறே இல்லாமல் இருக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் நாட்கள் செல்ல செல்ல உத்தமத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்தரங்கங்கள்லாம் எந்தெந்த ஏரியாவில் நம்மளுக்கு அந்தகாரப்பட்டு இருக்கிறதோ, டார்க்னஸ் இருக்குதோ, ஆண்டவரதை தெளிவுபடுத்தும்படியாக நம்ம வெளிச்சத்தில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான ஒரு ஊழியனாய், கபடற்ற ஒரு ஊழியனாய், எனக்கு ஒரு ரூல், மற்றவர்களுக்கு ஒரு ரூல் கிடையவே கிடையாது, அது உத்தமமே கிடையாது. வேதம் அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? மாறுபாடுள்ள, மாறுபாடுள்ள நாவு, மாறுபாடுள்ளவன் அப்படின்னு சொல்லுது. நீதிமொழிகள் 3:32 நீதிமொழிகள் 3:32 மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் எப்படி ஆண்டவர் இருக்கிறாரா? கர்த்தருக்கு அருவருப்பானவன், அருவருப்பு, மாறுபாடே அருவருப்பு. உள்ளத்துல உன்னை வச்சுட்டு வெளியே பேசுறது வந்து ஆண்டவருக்கு அருவருப்பு, உத்தமத்துக்கு அது எதிரி. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நேகரோடு நான் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்துக்கிறார், ஆனா அந்த உள்ளத்துல ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்களே, அவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்றதுன்றது ஒரு பெரிய மரண அவஸ்தை என்னை பொறுத்தவரை. உள்ளத்துல இருக்கிறத கேஷுவலா ஃப்ரீயா பேச தெரியாத மாறுபாடு உள்ளவன், உள்ளத்துல ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறது. நீதிமொழிகள் 11:20 மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். அவருக்கு பிரியமானவர்கள், அதைத்தான் நான் முதலாவதே சொன்னேன். உத்தமன் சொல்லி நீங்களோ நானோ யாரையும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. நாம எப்படி கொடுப்போம்? வெளிப்புறமான யாராச்சும் ஒருத்தர் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அருமையான சிஸ்டர் பிரதர் அப்படின்னு சொல்லிடுவோம். வேதம் அப்படி சொல்லாது பிரியமானவர்களே. இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மாறுபாடு, இன்னைக்கு நம்ம மாறுபடுகிற இருதயம் நம்மகிட்ட இருக்கிறதா? இதயத்தில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுறது செய்யறது ஒன்று, இல்லை உள்ளத்தில் ஒன்று சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் நான் வாசிக்கிறேன், 4:23 நான் வாசிக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, எப்படி
தாறுமாறா பேசுறது, வாயின் தாறுமாறு இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசுறது. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடின் உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்த வேண்டாம். உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செவ்வையாய் முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. பிரியமானவர்களே, எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நேரா பேசி பழகுங்க பிரியமானவர்களே. உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு, இந்த ஊழியத்துக்கு அது முடியவே முடியாது. மத்தேயு 23 அதிகாரத்துல ஆண்டவர் வெறுக்கிறதான இந்த ஊழிய குணங்களை பரிசேர் சதுசேர் இவங்க எல்லாம் வெளிப்புற தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 4 நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். மத்தேயு 23:4 சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பாத்தீங்களா, மித்தவங்களுக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம். ஒருத்தர் சோப்பு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம், உங்களுக்கு இந்த இது தெரியுமான்னு தெரியல. சோப்பு கம்பெனியில நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம், வெளியே வந்த உடனே அவர் சட்டை பார்த்தா ரொம்ப அழுக்கா இருந்துச்சான். அப்ப பக்கத்துல உள்ளவர் கேட்டாராம், என்ன சார் நீங்க சோப்பு கம்பெனியில தானே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்றீங்க, உங்க சட்டை ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்க ஒன்லி சப்ளையர்ஸ் நாட் அப்ளையர்ஸ் அப்படின்னாரா. எப்படி நாங்க ஒன்லி சப்ளை பண்றவங்க தான், நாங்க என்ன செய்ய மாட்டோம், அப்ளைலாம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்துல அப்படி பெருகிட்டாங்க பிரியமானவர்களே. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை நம்ம பார்க்க முடியாம இருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஆவியானுடைய கிரியை நம்ம பார்க்க முடியாத காரணம் அதுதான். சும்மா பிரசங்கம் பண்றது, ஏதோ 4-5 புக்ல இருந்து எடுத்து அப்படியே அடிச்சு விடுறது. என் வாழ்க்கையில் உணர்ந்தவற்றை பிரசங்கிக்கணும். What moves your heart will move the hearts of the people. உன் இருதயத்தை தொடுபவைகள் தான் ஜனங்களுடைய இருதயத்தை தொடும் என்பதை மறந்து போகக்கூடாது. பாரமான சுமைகள் சுமக்கிறார்கள். அது அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 23 6 விருந்துகளில் முதன்மையான இடங்களை, முதன்மையான இடங்களை விரும்புவது அது உத்தமம் கிடையாது. எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஓபனிங் பிரேயர் கொடுக்கல, க்ளோசிங் பிரேயர் கொடுக்கல. ஓபனிங் பிரேயர் க்ளோசிங் பிரேயர்ல என்னையா இருக்குது, அதுக்கு ஒரு சண்டையா? ஓபனிங் பிரேயர் க்ளோசிங் பிரேயருக்கு ஒரு சண்டை. முதன்மையான இடம், முதன்மையான இது, இதெல்லாம் ஆண்டவர் வெறுத்த ஒரு காரியம். பரிசேயர் சதுசேயர் பிரசங்கம் பண்ணது போல ஆண்டவர் வேற யார்ட்டையுமே பிரசங்கம் பண்ணல. அவ்வளோ சாட்னர், அவ்வளோ கோபமா பேசினர். ஏன் அப்படின்னா, அவங்க லைஃப் வந்து வெளியில என்டையர்லி டிஃபரெண்ட், உள்ளக்க என்டையர்லி டிஃபரெண்ட். வெளியில நடந்து போனா ஜனங்கள் ஐயோ இங்க பாருங்க ஒரு பரிசுத்தவான் போறாருன்னு சொல்லி அப்படியே பயபக்தியாய் நடுங்கினார்கள். பரிசே இனம் சாதாரண கூட்டம் அல்ல, எல்லாத்துலயும் தசம் கொடுத்தாங்க, வாரத்துக்கு 2 உபவாசம் பண்ணாங்க. ஆண்டவர் உள்ளத்தை அவர் பார்த்தார், உள்ளத்தை பார்த்தார். 8:9 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். ஆண்டு சொல்ற அந்த போ, முதல்ல ஆண்டு என்ன சொல்றாரு, இடம் பொசிஷன், அடுத்து போஸ்டுக்கு வர்றார். பொசிஷனுக்கும் வர்றார், போஸ்டையும் உடைக்கிறார். ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு போஸ்ட் தேவைப்படுது. பிரியமானவர்களே, உத்தமத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கபடற்ற ஊழியம்னா நீ ஆண்டவருக்குன்னு செய்யற ஊழியம் தான். ஒருவேளை ஒரு பதவி இயக்கத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கலாம், அந்த பதவியை நீங்க பயன்படுத்தி ஆண்டவர் நான் மகிமைக்காக நீங்க பயன்படுத்துங்க. அதை கொடுக்கலேன்னு சொல்லி நீங்க வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 26-25 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனை ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல உன் உள்ளத்தை நீ சரி பண்ண, அதுக்கப்புறம் வெளி ஆட்டோமேட்டிக்கா சரியாகும், வெளி ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். ரோமர் 2:16
2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பை ஆண்டவர் கொடுக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷனுடைய அந்தரங்கத்துல என்ன நம்ம செய்யறோம், எதற்காக செய்தோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த குவஸ்டின் வாய், உங்களுடைய அந்தரங்கத்தை நீங்க அந்தரங்கத்தினுடைய உண்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு நல்ல கேள்வியை எப்பொழுதும் கேட்டு பொழுதுங்க. Why I am doing this? ஏன் இதை நான் செய்கிறேன், ஏன் என்ற கேள்வி அடிக்கடி நீங்க கேட்டு உங்களை பரிசோதியுங்கள். ஏன் நான் இப்படி பேசினேன், ஏன் இப்படி நான் செஞ்சேன், ஏன் இந்த மீட்டிங்க்கு வந்தேன், அப்படி இப்படி சுத்தி இங்க வந்துட்டீங்க பிரதர், இல்ல ஏன் அந்த மீட்டிங் வந்தீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டோட நாம மகிமைப்படணும், ஆண்டோட மகிமையிட்ட நான் பார்க்கணும், ஆண்டோட நெருங்கணும் அப்படின்னு வந்திருந்தீங்களா? பாஸ் பாஸ் நீங்க பாஸ் பண்ணிருவீங்க. சரி போயிட்டு வருவோம், ஒரு நாள் தலையை காமிச்சிட்டு வருவோம். கிளீன் போல்ட் டக் அவுட் என்று சொல்லி சொல்லுவேன். அதான் நான் சொன்னேன், உத்தமன்றது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அப்படி இருந்தாலும் உடனே நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு நொறுங்குண்டு இருதயத்தோடு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே உண்மைதான், அது அதையோட மேன்மையானது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, என்னை எப்பொழுது நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, இந்த கேம்ப் எனக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க, உடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன், அபிஷேகத்தால் நிறைய விரும்புகிறேன், தரிசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், ஆத்ம பாரத்தால் நிறைய விரும்புகிறேன். உண்மையாய் ஆண்டவர்கிட்ட திரும்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. 10 நிமிஷத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 குறிப்புகள் நான் சொன்னேன். 4வது குறிப்பு, தியாகமான சேவை, சர்விங் இன் அ சாக்ரிஃபிஷியல் வே. தியாகம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. பிரியமானவர்களே, சிலர் ஒருவேளை சிலருக்கு வந்து ஊழியம் வந்து லாபமாக மாறி போச்சு இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தா, ஆனால் இன் ஜென்ரல் அது ஊழியம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மிஷனரி தலைவர் இப்படி சொன்னார், எப்பா ஊழியம் பண்ணுங்க, தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, அட்டூழியம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஊழியம் வந்து ஊழியத்தின் மூலமாக லாபமே இருக்க வாய்ப்பே கிடையாது. There can never be a profit in any real ministry. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. லாபம் இருக்குதுன்னா ஏதோ அங்கே நம்ம பிரச்சனை, நம்ம தப்பா என்னமோ பண்ணிட்டோம்னு அர்த்தம். There will be only giving. கொடுத்தல் தான் இருக்கும், தியாகங்கள் தான் இருக்கும், ரத்தங்கள் தான் இருக்கும், வேர்வைகள் தான் இருக்கும், கடின உழைப்பு தான் இருக்கும், கண்ணீர் தான் இருக்கும். 1 சாமுவேல் 12:3 1 சாமுவேல் 12:3 சிஸ்டர் வாசிங்க, தேவதா கேளுங்க. 1 சாமுவேல் 12:3 இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதியை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கல் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நொடி பொழுதில் இதை சொல்லுகிறார், தைரியமாய் சொல்லுறார், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறார், உங்களிடத்துல யாராச்சும் நான் வாங்கியிருக்கிறனா, இன்னைக்கு ஒரு ஊழியர் இப்படி பேச முடியுமான்னு நான் ஆச்சரியப்படுகிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களோட நான் வாங்கியிருக்கிறேனா அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு பயங்கரமான உத்தமம். அதனால்தான் சாமுவேலுடைய ஜபத்துக்கு பரலோகம் அதிர்ந்தது. தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டான். எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அப்போஸ்தலன் நடவடிக்கை 20:33 அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களிலே சொல்கிறதான காரியம், ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை,
நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இந்த கைகளே வேலை செய்தது. யாருக்கும் நான் பாரமாயிடக்கூடாது. அப்போஸ்தலன் தான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் தான், அவருக்கு காணிக்கெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். ஆனால் பவுல் சொல்லிட்டாப்ல, எனக்கு வேண்டாம், என்னுடைய நான் பார்த்துக்கொள். என்ன ஒரு கடினமான ஒரு அர்ப்பணம் பாருங்க, அர்ப்பணம் அந்த உத்தமம் கடினமானது பிரியமானவர்களே. உத்தமமான ஒரு அர்ப்பணிப்பு மிகவும் அரிது. இட்ஸ் எ ரேர் ப்ரீட். இன்னைக்கு இப்படிப்பட்டவரெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன் பார்க்கறது கஷ்டம்? அவங்க தான் லைம் லைட்ல வரமாட்டாங்களே, அவங்க பேரை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களே, எப்படி நீனும் நாங்களும் நம்ம கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிக்கவே முடியாது பிரியமானவர்களே. பரலோகத்தில் மாத்திரம்தான் வந்து அது வெளியே வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஜனக்கூட்டம் ஒரு உத்தமமான ஊழியத்தை செய்கிற ஜனக்கூட்டமாய் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹாலலூயா. பரலோகம் பார்க்கிற ஒரு கூட்டமாய் மாறப்போகிறது. ஹாலலூயா. பரலோகத்தை நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்திய தேசத்தில் ஒரு பெரிய சேவை ஆண்டவர் உண்டு பண்ண முடியும், அசைவை உண்டு பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஊழியர்களை வச்சு தான் அசைவை உண்டு பண்ண முடியும். சும்மா நம்ம லைஃப்ல பெரிய அங்கே இது நடந்திருக்குது, அங்கே பணம் ஊழல் இருக்குது, சபைக்குள்ள ஊழல் இருக்குது, நம்ம போய் என்ன அவனை குறை சொல்லி என்னையா லாபம்? சபைக்குள்ள இன்னைக்கு உண்மை இல்லையே, சபைக்குள்ள இன்னைக்கு உத்தமம் இல்ல. ஐடி ரைட் பண்ணாங்கன்னா நம்ம ஆட்கள் முக்காவாசி பேர் உள்ளதான் இருப்பாங்க. நம்மளுக்குள்ள உண்மை இல்லை, நம்ம இதை அவங்கள பத்தி எப்படி குறை சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, வாழ்க்கை மாற வேண்டும். மற்றவர்களை குறித்து நான் குறை சொல்லணும் அவசியம் இல்லை, நான் உத்தமமா இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உத்தமியா இருக்க வேண்டும், நான் உத்தமனா இருக்க வேண்டும். மறைக்கும் வரைக்கும், மரணம் வரைக்கும். உத்தமத்துல நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. காம்ப்ரமைஸே பண்ணல அப்படின்னா பிரச்சனைகள் பெருகிக்கொண்டே போகும். பிரியமானவர்களே, ஊழியத்தை கட்டி எழுப்புவது ஒரு பெரிய ஒரு கடினமான வேலை என்பது சொல்லி உங்களுக்கு தெரியும் சொல்லி நான் நினைக்கிறேன். தெரியலன்னா நல்லா கேளுங்க. ஒரிசாவில் அநேக சபைகளை உருவாகிறதை நான் பார்த்திருக்கிறேன். பல வருடங்கள் உருவாக்குவாங்க, மிஷனரி வந்து கட்டி அதை எடுத்து விசுவாசிகளை பார்த்து சந்தித்து அவர்களுக்கு ஒன்றுனா போய் அவங்கள பார்த்து இது பண்ணி அவங்கள சபையை கட்டி அப்படியே எழுப்பிட்டு வருவாங்க. பாருங்க, பல வருடங்கள் எடுக்கும் ஒரு சபையை கட்டி எழுப்புவது, ஆனால் உடைவது ஒரே நாள் ரெண்டு நாள் தான். ஊழியத்தை கட்டி எழுப்புவது, உத்தமமாய் கட்டி எழுப்புவது மிகவும் கடினம் சொன்னா இதெல்லாம் வரும். ஆனால் அந்த உடைக்கிற ஆட்கள் இருக்காங்களே, அவளுக்கு உத்தமம்னா என்னன்னு தெரியாது, ஊழியம்னால என்னன்னு தெரியாது, அழைப்புனா என்னன்னு தெரியாது. எப்படியோ பக்க வழியில் உள்ளக்கு வந்தவங்க, ஏதோ பணம் இருந்திருக்கலாம் அதனால உள்ளக்கு வந்திருப்பாங்க, ஏதோ பதவி இருந்திருக்கலாம் அதனால உள்ளக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இயக்கத்துலேயும் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கிள்லாம் அவங்க டிஎன்இபியில் பெரிய போஸ்ட்ல இருந்தவங்க தான், பட் ஆனால் அந்த போஸ்டை பார்த்தெல்லாம் அவங்க வரல. ஆரம்ப காலத்திலிருந்து வாலிப நாட்கள் இருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம், ஏக்கத்துக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் ஜாக்கிரதை. ஆண்டவர் பார்க்கிறார் ஊழியத்தில் ஒரு பலன், ஒரு பக்க பலமா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியல, ஆனா இடிக்கிறதுக்கு தெரியுத. பிரியமானவர்களே, நீங்க அப்படிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் உங்களை குறிச்சு பேசல. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பிரதர் திடீர்னு ரொம்ப கோமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவனுடைய வசனத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நெவர் பிளே இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய ஊழியம் என்பதால், தேவனுடைய மந்தை என்பதால், நெவர் எவர் பிளே, அதில் விளையாடவே கூடாது, விளையாடவே கூடாது. பிரியமானவர்களே, நெவர் மெர்ச்சன்டைஸ் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியை பிஸ்னஸாக மாற்றக்கூடாது. நான் முதலே சொன்னேன், மத்தேயு 10:8, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஃப்ரீ, எப்பொழுதும் ஃப்ரீயாக தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இங்கே புக்ஸ் எல்லாம் காஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரிண்டிங் காஸ்ட், போஸ்டேஜ், இது ரெண்டும் சேர்த்து தான், அவ்வளோதான், பிரிண்டிங் அண்ட் போஸ்டேஜ். லாபம் கிடையாது பிரியமானவர்களே.
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஊழியத்தில் என்னுடைய பங்களிப்பு என்னன்னு இருக்கணும், ஏன் மூலமா ஊழியம் எப்படி கெட்டப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். நீங்க நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லை, உண்மைதான் எல்லா இடத்துலையும் குறை இருக்குது. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, அந்த குறைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, வாட் இஸ் யோர் ஸ்டெப்? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்பேற்பட்ட நபர்கள் இன்னைக்கு தேவை. God needs bridge builders. பாலங்களை கட்டுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை, பாலங்களும் ஆண்டவருக்கு தேவை. இந்த பாலத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது பாட்டு தாங்கிட்டு நிற்கும், இந்த ஒரு துருவம் அந்த ஒரு துருவம் அது பாட்டு தாங்கிட்டு நிற்கும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக இந்த உத்தமமான ஊழியத்துக்கு என்ன தெரியுமா தேவை? மெய்ப்பனின் இருதயம். மெய்ப்பனின் இருதயம், சர்விங் வித் அ ஷெப்பர்ட்ஸ் ஹார்ட். சர்விங் வித் அ ஷெப்பர்ட்ஸ் ஹார்ட். மெய்ப்பனின் ஊழியம் என்று சொன்னால் என்ன? எசேக்கியேல் 34:4 எசேக்கியேல் 34:4 நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும். இந்த அதிகாரத்தை ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். இந்த அதிகாரம் என்ன அதிகாரம்? நான் செய்தியை முடிக்க போகிறேன். இந்த அதிகாரத்துல தான் என்ன இருக்குது? ஆசீர்வாத இளைஞரத்தினுடைய வாக்கு தத்துவம் இருக்கிறது. அதுக்கு முன்பதாக 26 அது இருக்கிறது, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி இருக்கிறது. அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசீர்வாத மழை பெய்யணும்னா இந்த மெய்ப்பனின் ஊழியத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது என்னையா ஊழியம்? இந்த மெய்ப்பனின் ஊழியம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், வாசிங்க, நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். ஆண்டவர் கோபிக்கிறார், கோபம் கொள்ளுகிறார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பலவீனமானவர்கள் என்ன செய்யணுமா? பலப்படுத்தணும், பலப்படுத்தணும். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு 2 பேரை கொடுத்திருப்பார், உங்களுக்குன்னு ஒரு 4 பேரை கொடுத்திருப்பார், உங்களுக்குன்னு ஒரு 5 பேரை கொடுத்திருப்பார். அவர்களுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா நீங்க இருக்கிறீங்க? பலப்படுத்துறீங்களா? மந்தைக்கு நல்ல மேய்ச்சல் தேவை, நல்ல இடத்துல அது சாப்பிடணும். அவளை பலப்படுத்திருக்கிறீங்களா? வசனத்தை கொடுத்து பலப்படுத்திருக்கிறீங்களா? நேரம் கொடுக்கிறீங்களா? நசல் கொண்டவை அடிபட்டு வருது, ஏதோ தப்பு பண்ணிட்டு அடிபட்டு வருது, குணப்படுத்தணும். வசனத்தின் மூலமாய் குணப்படுத்தணும். எலும்பு முறிந்து, எலும்பு எங்கேயோ போய் என்னமோ நடந்திருக்கு, எலும்பு முறிஞ்சு போச்சு, கஷ்டமா இருக்கு, துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வரணுமா? கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்த ஆள் திருப்பி வரல, கேட்கறது கூட ஆள் இல்ல, திருப்பி போய் கொண்டுட்டு வரணும். ஆண்டவர் சொல்றார், தேடாமல் காணாமல் போனவைகளை தேடாமல், தேடுகிற ஒரு ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம் தேடுகிற ஒரு ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம் பலப்படுத்துகிற ஒரு ஊழியம், மேய்ப்பனின் ஊழியம் காயம் கட்டுகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருத்தருட்டையும் ஆண்டவர் கேட்கிறார். எனக்காக போய் 1000 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டுவான்னு ஆண்டவர் சொல்லல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, எனக்காக இந்த மெய்ப்பனின் ஊழியத்தை நீ செய்வாயா? காயம் கட்டுறதுக்கு நீ ரெடியா? யாருக்கு? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். இல்லைன்னா நான் பேசும்பொழுது சிலரை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இந்த டைவோர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வயதான ஒரு தம்பதி உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்களா, அவங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கிறே, உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிரியேட் யுவர் ஓன் சான்ஸ், உன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏற்படுத்திக்கொள். மினிஸ்ட்ரி இஸ் எ சர்வீஸ் அன்டு காட். இந்த உங்களுக்கெல்லாம் நீ போய் செய்யறப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, தாவீது ஒரு மெய்ப்பனா இருந்தான், மோசே ஒரு மெய்ப்பனா இருந்தான், ஆமோசும் ஒரு மெய்ப்பனா தான் இருந்தான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் அல்ல, பட் அவர் சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னார். கடைசியா அவனுடைய அந்த சீஷர்கள் எல்லாம் எல்லாரும் போன பிறகு நம்முடைய பேதுரு என்ன சொல்லிட்டாப்ல, திருப்பி என்ன செஞ்சிடறேன், மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிக்கிறவர்களா இருந்தவர்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றின ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார் பேதுரு இடத்துல. ஆனா பேதுரு இப்ப என்ன சொல்றாப்ல, நான் திருப்பி எங்க போறேன், குவிட்டிங் மினிஸ்ட்ரி. கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நெவர் குவிட் மினிஸ்ட்ரி.
இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறார்கள், ஆனா என்ன செய்யறது கிடையாது, தொடர்வது கிடையாது. மினிஸ்ட்ரியில ஊழியத்தில் வருகிற போராட்டங்கள், ஏமாற்றங்கள், ரெகக்னிஷன் இல்ல, யார் என்னை உற்சாகப்படுத்தல, யாரும் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை நம்பணும்னு சொல்லி நினைக்கிறார். நான் நம்பி உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தால் நீ கடைசி மரண பரியந்தமும் அந்த ஆடுகளை நீ மேய்ப்பாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆம், மேய்ப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம், கை வைத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர் எல்லாவற்றையும் பார்க்கல, நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்ட உடனே என்ன சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயா, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாதியில வந்துட்டாங்க, பாதியில வந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க, மினிஸ்ட்ரி விட்டுணும்னு நினைக்கிறாங்க. நெவர் குவிட் மினிஸ்ட்ரி. நான் ஊழியத்தை ஒரு நாளும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கே பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களா, அதனால விட்டுட்டீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஞாபகப்படுத்துறார், நீ எனக்காக நீ பணி செய், காயப்பட்டிருக்கிற அந்த ஆடுகளை நீ தேடிப்போ. மா மனிதர்களுடைய ஜபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சுருங்கமா ஒரு நாலு பாயிண்ட் நான் சொல்றேன், மெசேஜில் நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். மோசை எப்படி ஜபித்தான் தெரியுமா? ஒரு நாள் என்னை கொன்று போடும் அப்படின்னு ஜபம் பண்ணா. எலியா எப்படி தெரியுமா ஜபம் பண்ணா? ஒரு நாள் போதும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணா. எரேமியா எப்படி தெரியுமா ஜபம் பண்ணா? நான் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன். யோனா எப்படி தெரியுமா ஜபம் பண்ணா? என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜபம் பண்ணா. பேதுரு ஜபிக்கல, ஆனா சொன்னா நான் மீன் பிடிக்க போகிறேன். ஆனா ஆண்டு இருந்த ஜபங்கள் எல்லாம் கேட்கல. நம்முடைய ஜபங்கள் எல்லா ஜபத்தையும் கேட்காம இருக்கிறதுக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சோர்வு வருது பாருங்க. கொன்று போடுன்னு சொல்றான், வேண்டான்னு சொல்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஏற்பட்ட ஊழியத்தை, மேய்ப்பனின் ஊழியத்தை ஆண்டவர் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு மேய்ப்பர்கள் தேவை, எனக்கு மேய்ப்பர்கள் தேவை, தனித்தனியாக போய் சந்திக்க ஆட்கள் தேவை. ஆண்டவரே, என் நேரத்தை நான் கொடுக்கிறேன் பிரதர், என் வேலையில் நேரமே இல்லைன்னா தயவு வேலையை மாத்திருங்க. நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வாரத்துக்கு நான் ஒரு அரை மணி நேரம் தான் கேட்குறேன், வாரத்துக்கு ஒரு மணி நேரம் தான் கேட்குறேன், வாரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கேட்குறேன், நிறையா கேட்கல. எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாமா? கொஞ்சம் நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் விட்டுலான்னு யோசிச்சிருக்கிறேன். என்ன இப்படி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? பேசுகிறவர் யாருன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. அது மந்தையா? பேசுகிறது மந்தை அல்ல, வேற யாரோ ஒரு நபர். ஆனா மந்தைக்காக ஜீவனை கொடுக்க நீங்க ஆயத்தமா? ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஒரு மனமாக கூட ஜெபிக்க போகிறோம். ஊழியங்கள் கடந்து வருகிற நேரம் இது. ஹல்லேலூயா. பரலோக அக்கினி கடந்து வருகிற நேரம் இது. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் அந்நிய அந்நிய பாஷைகளை எல்லாரும் நல்ல நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லா சோர்வுகளும் கடந்து போகணும், எல்லாம் மனுஷ பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் போகணும், அந்தகாரங்கள்லாம் கடந்து போகணும். யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் ஒரு சிறு குழுவுக்கு ஓ கடைசி வரைக்கும் உண்மையாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. மனுஷர் சொல்வதால் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இது ஜெபிக்கிற நேரம். என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரே, நான் மேய்க்க ஆயத்தம் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து, நீங்க ஜெபித்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் நான் ஊழியமே செய்யல, ஆண்டவருக்காக நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்காக ஊழியத்திற்காக ஒரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைய கேட்கல பிரதர் சிஸ்டர், நிறைய கேட்கல. I'm just begging for the sake of God's kingdom for 2 hours a week. தேவையுள்ள நபருக்காக ஆண்டவர் இந்த தேவையுள்ள நபர் மத்தியில் உங்களை கூட்டு போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேடையில் நிற்கிறதுக்கு 1000 ஆட்கள் இருக்கிறாங்க, மேடை பிரசங்கிகள் பல லட்சங்கள் இருக்கிறாங்க.
தனித்து ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லையே. ஹாலலூயா, உத்தமமான ஊழியம். எல்லாரும் ஜபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜபிக்கலாம். ஹாலலூயா ரபத நௌ ஷகலத நாரபௌது நௌரா கரபா. எல்லாரும் ஜபிக்கலாம். ஆண்டவரே, 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 உண்மை உத்தமமாய் நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை உத்தமமாய் நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, மனுஷர் சொல்றதற்காக நான் ஒதுங்கிடக்கூடாது. ஒதுங்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ நிறைய பேர், ஒதுங்கணும்னு நினைச்சவங்களுக்காக ஆண்டவருடைய வசனம் வந்திருக்குது. Don't quit ministry. Hallelujah. யோடு கூடமே துதிக்கிற ஆண்டவரே, மரணமே ஆனாலும் தகப்பனே கடைசி வரைக்கும் உம்முடைய மந்தையை நான் உண்மையாய் மேய்க்க எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலலூயா. சோர்வினால விளம்பி பிதற்றி பேசிவிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஹாலலூயா. எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற நேரம். ஹாலலூயா. ஒரு 5 நிமிடங்கள் தான், அதிக நேரம் கிடையாது பிரியமானவர்களே. ஓர பத நௌர கத நௌஷகல தாரி அந்தோரி கரௌ ஷகலத நார பௌரி அந்தர பலரபா ரிகத நௌஷகலத நூறு பௌர பௌஷகலதன பௌரபா கரபலரபா. நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாக பேசப்படும் வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்காக, அது மனுஷனுக்காக அல்ல. ஹல்லேலூயா. மனுஷனுக்காக அல்ல, ஆண்டவருக்காக செய்கிறாய். ஆண்டவருக்காக செய்கிறாய். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, நான் உண்மையா இருந்தேனே, எனக்கு கிடைச்செல்லாம் ஏச்சும் பேச்சும் தானே அப்படின்னு சொல்ற நீனே. ஆண்டவர் சொல்றார், ஓ மகனே மகளே, நான் உண்மையுள்ள தேவன், நான் உண்மையுள்ள தேவன். நீர் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் மறந்து போவது கிடையாது. அதை ஞாபக புஸ்தகத்திலே நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ படுகிற பிரயாசங்கள், ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Tharugire um karathil ennai padaikire ellarum paadala padaikire um paadathil ennai tharugire tharugire um karathil ennai padakire padakire um paadathil uruvaakume 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 sevaikkai ennai tharugire paadla vanaindidum Jesus, hallelujah. Sevaikai ennai tharuvire valaindidum um sithappo edakkaga vaalavan ellaru paadalam uvakkaga vaaldida edakkaga vaalavan umakkaga vaaldida உன் கையில்
கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. இதுவரைக்கும் நான் ரொம்ப ஊழியத்தில் ஈடுபட்டது கிடையாது பிரதர், ஆனால் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹாலலூயா. ஒருவேளை உங்க உடல்ல வியாதிகள் இருக்கும்னு சொன்னா இதுதான் ஜெபிக்கின்ற நேரம், ஒரு விடுதலையின் நேரம். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. விசேஷம் ஜெபிக்கலாம், எல்லா வியாதிகள் எல்லாம் அகன்று போகும். எந்த இடத்துல நீங்க ஒருவேளை இன்னும் நிறைய பேர் இன்னும் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி பல வித காரணங்களால நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோங்க, எல்லா கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா அந்நிய பாஷைகளை நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபித்து ஆண்டவரே என்ன வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சமூகத்துல வருகிறோம், ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே சேவை செய்யணும்னு விரும்பியும் ஆண்டவரே சேவை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இருக்கிறதான சூழ்நிலை எல்லாம் இன்றோடு கூட மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அகன்று போவதாக ராஜா. கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாய் நீ இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. உடல் சோர்வுகள், பலவீனங்கள், என் கால் வலி, ஆண்டவரே இந்த உடல் வயது ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற மென்டல் பிளாக்ஸ் இயேசுவின் நாமத்தாலே கிட்டத்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து நிறங்களோடு கூட பேசிக்கொண்டே ஒரு போற ஒவ்வொரு செஷன்ஸ் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.